புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ரிஷபத்வஜாஜ வித்மஹே கிருணிஹஸ்தாஜ தீமகி தன்ஹோ குரு பிரச்சோதயாத் ப்ரஹஸ்பதி நம. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி தொடங்குகிறது. இந்த ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து 2023லிருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்க உள்ளது. குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், ஏற்ற இறக்கங்கள் என்ன இருக்கும், என்ன அதிசயம் நடக்கும், என்ன முன்னேற்றம் இருக்கும், என்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், மாற்றங்கள் என்ன இருக்கும், வளர்ச்சிகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 7லிருந்து 8 குரு மறைவு. இப்போது 8 குரு மறைவு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடனே கன்னிராசிக்கெல்லாம் ஒரு மனசில் பயம் வந்துடும். சிச்சோ, எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு சப்போர்ட்டு அந்த குரு மட்டும்தான். அந்த குருவும் இப்பொழுது மறைந்து கொள்கிறார் என்று சொன்னால் நாங்கள் என்ன சாமி பண்ணுறது? கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே, கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா பொதுவாக கன்னிராசிக்கு ராசிக்கு 6லே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 6லே மறைந்திருக்கிறார், ஆனால் 6ஆம் அதிபதியாக வலுப்பெற்றிருக்கிறார். அது வேறு விஷயம். அதே சமயத்தில் 4க்கும் 7க்கும் உடையவன், நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் இந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இந்த குரு உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம், 2 ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் 4க்கும் 7க்கும் உடையவர். அந்த 7ஆம் அதிபதியாக நீங்கள் கன்னியா லக்னமாக ஒருவேளை இருப்பீர்களே ஆனால் அந்த குரு உங்களுக்கு பாதகராகி விடுகிறார். அந்த பாதகர் 8 மறைவது சிறப்பு. மறைந்தாலும் சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கன்னிராசி என்பர்களே, உங்கள் ராசியில் ஏற்கனவே 2-8ஆக அந்த ராகு உட்கார்ந்திருக்கிறார், ராகுவும் கேதுவும். அப்போது ஏற்கனவே மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு 6-8ஆக அமர்ந்திருக்கிறார், 8ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே சமயம் இந்த குருவானவர் 8 மறைந்தாலும்
மறைந்திருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார். அப்போ கன்னிராசி அன்பர்களே, மறைமுகமான வெற்றி உங்களுக்கு உண்டு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறைமுகமான வெற்றி உங்களுக்கு உண்டு. எப்படி மறைமுகமான வெற்றி? எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் உண்டு? முதல்ல மீடியா துறையைச் சேர்ந்த சேட்டலைட் சேனல்ஸு, யூடியூப் சேனல்ஸு, சேட்டலைட்டில் இருக்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களாம் நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்லாம் நிறைய ட்ரபுளில் இருக்காங்க. நிறைய போட்டிகள் உள்ளது, காம்படிஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த அவங்களுக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட், அவங்களுக்கு ஹெல்த் சப்ஜெக்ட், அவங்களுக்கு பிஸ்னஸ் சப்ஜெக்ட், இதெல்லாம் நிறைய ட்ரபுள் வருது மீடியா துறையை சார்ந்தவர்கள். இரண்டாவது சினிமா துறையை சார்ந்தவர்கள், இதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள், அவங்க பிரச்சனை வந்து வெளியிலே தெரியாது. இரண்டாவது மறைமுகமான சினிமா துறையை சார்ந்தவர்களே, கன்னிராசியாக இருந்து சினிமா துறையாக சார்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் எட்டில் குரு இருக்கக்கூடிய குரு உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது கணவன் மனைவியோ பிள்ளைகளோடோ அல்லது வந்து வெளியில் சொசைட்டியில் உறவு முறைகளோடோ உங்கள் குருநாதரோடோ உங்களுக்கு வழிகாட்டியவங்களோடோ இதே ஒரு சம்திங் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிகிட்ருப்பீங்க. வெளியில் சொல்ல முடியாத ஒரு வீண்பெரிய அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், பெண்கள் சப்ஜெக்டாக இருக்கலாம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, மனைவி சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, அல்லது வருமானம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறது, அல்லது பதவி போட்டிகள், செய்வினை, மெயினாக இந்த சினிமா துறையில் நிறைய செய்வினை கோளாறுகள் நிறையவே இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்கள். மூணாவது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஏன்னா மேஷம் சூரியன் உச்சம் பெறும் வீடு. அப்போ சூரியன் உச்சம் பெறும் வீட்டை யார் பார்க்கிறாங்க? சனி பார்க்கிறார். சனி சூரியன் அது ஒரு அரசியல் தொடர்பு. ராகு இருக்கிறதால சினிமா துறையை சொன்னோம். அப்போ இங்கே சனி வர்றதால அரசியலை சொல்கிறோம். அப்போ அரசியல் சப்ஜெக்ட் என்ன ஆகுது? இதே நம்ம சினிமா துறைக்கு சொன்னது, மீடியா துறைக்கு சொன்ன பிரச்சனைகள் எல்லாம். நான் பெரிய சக்கரவர்த்தி, நான் பெரிய ஜாம்பவான், எனக்கு வந்து எல்லா பூனைப்படை, குதிரைப்படை, யானைப்படின்னு எல்லா படையும் எனக்கு கொடுத்துருக்காங்க, சேஃப் கொடுத்துருக்காங்க, ஆட்சி அதிகாரங்கள் பலம் எல்லாம், ஆள் பலம், அம்பு பலம், அதிகார பலம் எல்லாம் என் கையில் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் பயப்படுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனக்குழப்பம் தீர வேண்டுமா? இந்த குரு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ இந்த மூணு சப்ஜெக்டில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், யார் சம்பளம் வாங்கக்கூடிய எல்லாருமே அரசு அதிகாரிகள் தான். மக்களால் தேர்ந்தெடுப்ப எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எல்லாருமே அரசு அதிகாரிகள் தானே, சம்பளம் வாங்கக்கூடியவங்க தானே, கவர்னர் எல்லாருமே. அப்போ அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள், ஒரு செக்ரட்டரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை அதிகாரிகள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல கிரேடில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த நான்கு துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறை, அரசியல், அரசு அதிகாரிகள், சினிமா துறை, இந்த நாலு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு அது ஜெயில் சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது கன்னிராசி இணையர்கள். அப்போ இதில் வந்து ஏதோ எட்டில் குரு முறையிறான்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் சொன்ன இந்த நாலு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அன்பர்களுக்கும் எட்டில் மறையக்கூடிய குருவாக இருந்தாலும் இந்த நான்கு துறைகளுக்கும் நன்மை. சரி,
இப்போ இவங்களாம் என்ன பண்ணணும் அது சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன ரெமிடி, இதுக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை தெரிந்து அந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் எந்திர பூஜையோ தாயத்தோ இல்லை அதுக்கு சம்மந்தமான பூஜைகளை செய்து ஹோமங்கள் அதை செய்து உங்களை தற்காத்து கொள்வது ஜெயிக்கிறது உங்களுடைய சிறப்பான வழிகளாக அமையும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ ஒரு நல்ல ஜோசியரை தேர்ந்தெடுத்து நல்ல ஆளாக பார்க்கணும், கரெக்டாக சொல்லக்கூடியவராக பார்க்கணும். அவரை போய் பார்த்து சாமி நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்குன்னு அவர்கிட்ட சொல்லி எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நல்ல முடியாக வழி காமிச்சிருக்கிறாங்க, ஸோ இதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் காமிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு செய்வீர்களே ஆனால் நன்மை. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் எப்படி இருக்கும், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், பிரிந்த உறவுகள், ஒன்று சேர்வது, இதெல்லாம் பற்றில கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னி ராசி அன்பர்களே, அருமையான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த எட்டில் மறையக்கூடிய குருவால் நிறைவான வாழ்க்கை, நிறைவான கை நிறைய காசு, வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், கால தாமதங்கள் விலகும், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக டெவலப் ஆகும், அல்லது உங்களுக்கு நண்பர்கள் எதிரிகளாக மாறுவதாக இருந்தால் அந்த நண்பருடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவு, வியாபார போட்டி, வியாபார எதிரிகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய எதிரிகள், அக்கம்பக்கத்து பிரச்சனை, அக்கம்பக்கத்து இடத்துடைய பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், செய்வினை கோளாறுகள், செய்வினையால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனை, மந்திர மாந்திரீக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அந்த மாந்திரீக தோஷங்கள் எல்லாம் கூட சரியான முறையிலே சரியான நேரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். அவர் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு தேடி அந்த குரு வருவார், அது சம்மந்தமான செய்திகள் உங்களை வந்து சேரும். அப்போ அவர் மூலமாக உங்களுக்கு விமோச்சனம், பாப விமோச்சனம் அவர் மூலமாக, அதுக்கு அது சரியாக செஞ்சிக்க வேண்டியது, கரெக்டாக செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரியான பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, எஜுகேஷனல் செக்டர்ஸ், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், ஸ்கூல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில் அதிபர்கள் கூட நல்ல முறையில் சிறப்பான முறையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. மெயினாக குடும்ப பிரச்சனைகள் விலகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி தான், அல்லது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தான், வியாபாரம் பண்ணாலும் சரி தான், வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு உருவாகும். விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகும், நன்மைகள் நடக்கும். அப்போ கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பானதாக அமைகிறது. எட்டில் மறைவு என்று, எட்டில் மறைந்தாலும் நிறைந்த யோகத்தை இந்த கன்னிராசிக்கு தருகிறார் என்பதை புரிந்து செயல்படுங்கள். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும், அதை கொண்டு முன்னுக்கு வாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.